ஹலோ வணக்கம். தமிழ்நாடு இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து டெஃபினெட்லி 4000 நம்பரை வந்து நம்ம எட்டி பிடிச்சிருவோம் அப்படின்றதுல வந்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சென்னையை விட்டு வெளியிலையும் வந்து கேசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது அப்படிங்கிறத நினச்சி பார்த்தா ஒரு வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு சின்ன பாம்பு கடியாகட்டும் ஆர் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஹார்ட் அட்டாக் என்னவாக இருந்தாலுமே கூட இப்போவும் கூட கிராமங்கள்லேருந்து டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பெரிய பெரிய சிட்டிஸ்க்கு கூட்டிகிட்டு போகிற ரேஞ்சில் தான் நம்மளுடைய ஹெல்த் ஃபெசிலிட்டி வந்து இனியும் இருக்குது. அப்படி இருக்கும்போது கேசஸ் வந்து சென்னையை தவிர்த்து வெளியில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும்போது உயிர் சேதம் உயிர் பலி இனியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு நிஜமாவே ரொம்ப பயமாக இருக்குது. இப்போது இந்த டைமில் ஏன் வந்து இவ்வளவு உயிர் பலி இருக்குது அப்படின்றது பார்த்தா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க எனக்கு சொல்கிற ஒரு முக்கியமான ரெண்டு மூணு ரீசன்ஸ் என்னன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து எங்கே நம்மளை செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிடுவாங்களோ இன்ஸ்டியூஷன் எங்கேயா கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி அதுக்காக வேண்டி சிம்டம்ஸ் ரொம்ப வேர்சன் ஆகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். ரெண்டாவது அஜாக்கிரதை, அதாவது வந்து வரும் சளி இருமல் தானே, இதனால் வந்து நம்மளுக்கு என்ன ஆகப்போகுது அப்படின்ட்டு இந்த டிசீஸோட வீரியம் தெரியாமல் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் போகிறவங்களாகட்டும், இதையும் மீறி நிறைய பேர் வந்து ஈவன் ஏர்லியராக போனாலுமே இந்த டிசீஸோட வீரியம் வந்து சில பேருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்மளுக்கு புரியறதில்லை. ஸோ ஓவரால் நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும் போதும் இல்லை கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் போகும்போதும் உயிர் சேதம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்றது வந்து இப்போ டாக்டர்ஸ் எல்லாருமே நினைக்கிறாங்க. இதை எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு விஷயம் நம்பர் ஒன், நம்மளுக்கு இருக்குன்னாலுமே கூட இன்னொருத்தங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது இல்லை அனாவசியமாக வெளியில் போய் இன்னொருத்தங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்காமல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் எந்த ஊர் விட்டு ஊர் போனாலுமே கூட மினிமம் ஒரு 15 நாள் உங்களை செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடியலி 21 நாள்னு சொல்கிறாங்க, பட் அட்லீஸ்ட் 15 நாள் செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் ஏதாவது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட அணுகுங்க. இது நம்பர் ஒன். நம்பர் டூ, அதை மீறி முக்கியமான விஷயங்கள், அதாவது எல்லாருக்கும் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடைக்காது இல்லை இதுக்கு போகணுமா அப்படின்னு பயந்துட்டுருக்கவங்களுக்காக மட்டுமே நான் இந்த வீடியோ பண்ணுறேன். முக்கியமான விஷயங்கள் என்னென்னா உங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் மட்டும்தான் தெரியுது, லைட்டாக இருக்க ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எதாவது நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது டயபெட்டிஸோ சுகர் பிபியோ ஹார்ட் டிசீஸோ என்ன பிரெக்னன்ட் லேடியாக இருக்கலாம் சின்ன குழந்தையாக இருக்கலாம் அந்த டைமில் அந்த விசிட்ஸை தள்ளி போடாதீங்க. நீங்கள் நல்ல ஹெல்த்தி இண்டிவிஜுவல் யங் பேஷண்ட் ஸ்மோக்கர் கிடையாது, உங்கள் மேலே உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கைன்னா மட்டும் நீங்கள் ஒரு 2 நாள் அந்த மாதிரி பார்க்குறதுனா பார்க்கலாம். அது கூட ஒரு நல்ல டாக்டரை ஒரு தடவையாவது பார்க்குறது மிகச்சிறந்தது அப்படிங்கிறது வந்து நான் டெஃபினெட்லி திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன். ஏன்னா டாக்டர்ஸ் வந்து தேவைப்பட்டால் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு குவாரண்டைன் பண்ணுவாங்களே தவிர்த்து சில டைம்ஸ் ஏ சிம்டமேட்டிக் இல்லை மைல்டாக மட்டும்தான் சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அவங்களுக்கு எப்படி காலையில் ராத்திரி என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வந்துடணும் இது எல்லாமே சொல்லி உங்களை எஜுகேட் பண்ணி உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ வீட்டில் நீங்கள் செல்ஃப் குவாரண்டைன் எத்தனையோ இப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, தனி பாத்ரூம் எல்லாருக்கிட்டருந்தும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது, மாஸ்க் கட்டாயம் போட்டுட்ருக்கிறது, அந்த மாதிரி மொத்தமாகவே வந்து செல்ஃப் குவாரண்டைன் நீங்கள் 15 நாள் பண்ணிக்கணும். எனி டைம் தேவைப்பட்டால் நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். ஒருவேளை போக முடியல அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு முதல் விஷயம் செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நான் சொல்கிறேன், வெளியில் தயவு செஞ்சு எங்கேயும் போகாதீங்க, உங்களுக்கு இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய சாதாரண ஒரு தெர்மோமீட்டர் வச்சுட்டு உங்களுடைய டெம்பரேச்சரை காலையிலையும் சாயங்காலமும் மெஷர் பண்ணுங்கள், மெஷர் பண்ணிவிட்டு அது உங்கள் டாக்டருக்கு சொல்லுங்கள். மூணாவது விஷயம், இப்போது பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு எல்லா இடத்துலையுமே இது கிடைக்குது, இது வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்துலையும் அதுக்கு என்ன பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். இது வந்து 1500 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து ரொம்ப சின்ன மெடிக்கல் ஷாப்ஸில் கூட இப்போ விற்கிறாங்க, ரொம்ப டிமாண்டும் கூட இதுக்கு. இதில் உங்கள் கையை பேசிக்காக இப்படி வச்சுட்டு ஒன்றுமே தேவையில்லை, அதில் வந்து நம்மளோட உடம்புக்கு தேவையான நம்ம லங்ஸ் தேவையான ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கறத வந்து இந்த மிஷின் நம்மளுக்கு சொல்லும். ஸோ அதுல இப்ப வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 99 காமிக்குது இதுல. ஸோ 97ல இருந்து 99-100 இருக்குன்னா நீங்க சேஃபான ஜோன்ல இருக்கீங்கன்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வேற எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, நீங்கள் ஹெல்த்தியான இண்டிவிஜுவல்னா டெஃபினெட்லி நீங்கள் இது ரெண்டுத்தையும் கூட சேர்த்து உங்கள் டாக்டருக்கு காலையிலையும் சாயங்காலையும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இதுலேயோ அனுப்பிச்சால் கூட போதும். வேறஸ் இந்த மாதிரி மிஷின்ஸ் இல்லைன்னா தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போங்க, அவங்க உங்களுக்கு ஒரு
சில எக்ஸசைசஸ் சொல்லி கொடுப்பாங்க. அந்த எக்ஸசைசஸ் நீங்க வீட்ல பண்ண முடியல அப்படின்ற உங்களுக்கு அது பண்ணும்போது மூச்சு திணறல் வருது அப்படினா அந்த டைம்ல நீங்க இமிடியேட்டா டாக்டர் கிட்ட போய்டணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சோ தயவு செஞ்சு இத ஃபாலோ பண்ணுங்க. மூணாவது, இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போதே இதனால மட்டும் நம்ம வந்து இது பண்ணிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டே காம், அது பயப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ரெண்டாவது விஷயம், நல்ல சத்தான ஆகாரம், நல்ல ஒரு ஹைட்ரேட் யுவர் செல்ஃப், ஒரு 4-6 லிட்டர் தண்ணி, பழ ஜூஸ் ஆகட்டும் மோர் ஆகட்டும், நல்ல தண்ணி, நல்ல சத்தான கிரீன்ஸ் இருக்கிற மாதிரி ஆகாரம், அதோட வைட்டமின் சி, வைட்டமின் டி அண்ட் உங்களோட மல்டி விட்டமின்ஸ் விச் ஹேஸ் ஜிங்க் இன் இட். இது மூணும், இந்த மல்டி விட்டமின்ஸை கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கணும். இதுவும் உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஃபோன்லேயே கூட சொல்லுவாங்க. இதை தவிர்த்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது என்னன்னு அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன மெடிக்கல் ஷாப்ஸ்ல இருந்து, இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல பாக்குறது, நெட்ல பாக்குறது, அந்த மாதிரி மருந்து பெயர்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போய் அதை வாங்கி செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க. இப்போதான் எடுத்துக்கணும், இப்போதான் எடுத்துக்க கூடாது அப்படின்னு நிறைய மருந்துகளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த டைம்ல கொடுத்தாதான் ஒரு சில மருந்துகள் வேலை பண்ணும். ஸோ தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு டேஞ்சரஸாகவும் பாதகமாகவும் போய் விளையும். ஸோ அதுவும் பண்ணாதீங்க. இது எல்லாமே கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 7 நாளைக்கு இல்லை 8 நாளைக்குள்ளேயே எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்ற பட்சத்தில் உங்கள் டாக்டரே சொல்வார், ஒரு நாளைக்கு இவ்வளோ பார்த்தா போதும் அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து குணமடைஞ்சு வெளில வந்துடுவீங்க. வேற சிம்டம்ஸ் எங்கேயாவது கொஞ்சம் வேர்சன் ஆகுது அப்படின்னா டக்குன்னு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. கரெக்டான டைமில் நீங்கள் மருத்துவரையும் மருத்துவமனையும் நாடும் போது மட்டும்தான் இந்த டிசீஸில் இருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும். ஈவன் கோமாபிலிட்டிஸே இருக்குது அப்படின்னாலுமே கூட நீங்கள் கரெக்டான டைமில் டாக்டர் அணுகிற பட்சத்தில் டெஃபினெட்லி நம்மளால் இதுலேருந்து காப்பாற்றிக்க முடியும். அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்காதீங்க. எப்போ டாக்டர் அணுகணுமோ அணுகுங்க. ஸோ இப்போ நான் பண்ண வீடியோ தயவு செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒன்று, ரெண்டாவது செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க. உங்களுடைய பல்ஸ் ஆக்சிமீட்டர் முடிஞ்சால் வாங்கிட்டோ, இல்லை இந்த ப்ரீதிங் எக்ஸசைசஸ்லாம் டாக்டர்ஸ்கிட்டயோ கற்றுக்கிட்டு எப்போ டாக்டர் அணுகணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மல்டி விட்டமின்ஸ், ஜிங்க், வைட்டமின் டி அண்ட் உங்களோட வைட்டமின் சி, இந்த மெடிசன்ஸ் கட்டாயம் சாப்பிடுங்க. அதே மாதிரி சத்தான ஆகாரம், நல்ல ஹைட்ரேஷன், நிறைய ஃப்ளூட்ஸ், இது சாப்பிட்டுட்டு வந்தால் டெஃபினெட்லி நம்மளால் டெத் ரேட்டை குறைக்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே தயவு செஞ்சு அனாவசியமாக வெளில போகாதீங்க. போகும்போது நல்ல மல்டி லேயர்டாக இருக்கிற மாஸ்க் போட்டுட்டு மட்டும் போங்க. போயிட்டு வந்தோடனே குளிச்சிடுங்க. நம்மளுக்கு இருக்கிறத நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது, மற்றவங்ககிட்ட இருந்தும் நம்ம வாங்கிக்கக்கூடாது. ப்ளீஸ் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. ஜெய்ஹிந்த், பை.